हेलो एवरीवन, वेलकम टू मिसेस कुमन्स किचन। इन्नीकी नाम पाक्क पोर रेसिपी इदु ओरु ट्रेडिशनल रेसिपी। मुस्लिम्सलाम वंदु इंद रेसिपी वंदु सेंजु सापिडुवांग। इदु वंदु साउथ तमिलनाडुने सोल्लाम, तिरुनेल्वेली, तूतुकुडी, कन्याकुमारी, नागपट्टिनम अंद साइडल इदु रोम्ब फेमस। इदु पेर वंदु ओट्टु मावु। इंद ओट्टु मावु वंदु स्नैक्स आवो ब्रेकफास्ट आवो अवंग सापिडुवांग। இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஓட்டு மாவுக்கு பச்சரிசி ஒரு கப் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஒரு துணியில் போட்டு இந்த மாதிரி ஆற விடுங்க. அதாவது நம்ம புட்டு மாவு பண்ணுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ கை எடுத்து விட்டால் கொஞ்சமாக நிற்கணும். இதுதான் இதோட பதம். இதை வந்து இப்போ நம்ம நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து புட்டு மாவு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை அரைச்சாச்சு, இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம தேங்காவை பால் எடுக்கணும், அதனால் மிக்சியில் போட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஓட்டு மாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மாவு எடுத்து வச்சாச்சு. இல்லை உங்கள்கிட்ட ஏற்கனவே புட்டு மாவு இருந்ததுன்னா அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். முக்கா கப் தேங்காய் பால், தலை தேங்காய் பால், அதாவது ஃபஸ்ட்டு பால் சொல்லுவோம்ல, அதை தான் அவங்க எடுத்து வைப்பாங்க. சர்க்கரை 4 டேபிள் ஸ்பூன், அரை டீஸ்பூன் நெய், ஒரு முட்டை, இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா கெட்டி பாலாக வேணும். இப்போ நாம் இந்த எடுத்து வச்சிருந்த மாவை வந்து நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் ரெடிமேக்ஸ் புட்டு மாவாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். இது நம்ம வீட்டிலே செஞ்சதுனால எப்படி வறுக்கணுங்கிறத நான் காட்டுறேன். தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது நல்லா கைவிடாமல் கலரிக்கிட்டே இருந்தோம்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். நல்லா உதிரி உதிரியாக நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுடராக இருக்கணும். இல்லை நீங்கள் ரெடிமிக்ஸ் புட்டு மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முட்டை எடுத்து உடச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா அடிச்சிக்கலாம். இந்த முட்டையை நல்லா அடிச்சு விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இப்போ அடித்தாச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம். உங்கள்கிட்ட புட்டு மாவு ரெடிமிக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஒரு சீட்டிக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம அடித்து வச்ச முட்டை சேர்க்குறேன். இப்போ முட்டை சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கரண்டியால் இது கலரி விடுங்க. டைரெக்டாக கை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா முட்டை வந்து நல்லா மாவில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு கையில் வந்து முட்டை ஸ்மெல் வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விடுங்க. நல்லா ஆறி இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த முட்டை வந்து திரியாது. அதனால் நல்லா ஆறின மாவாக எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கெட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டு பால், அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் பிசைஞ்சிக்கிட்டே வரணும். உங்களுக்கு புட்டு மாவுக்கு நீங்கள் எப்படி பிசைகிறீங்களோ அதே போல் தான் பிசையணும். இப்போ எனக்கு மறுபடியும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதனால் தேங்காய் பால் மறுபடியும் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்கலாம். அப்போ ரொம்ப மணமாக இருக்கும் உங்களுக்கு வறுக்கும் போது. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இது குறுன குறனையாக குட்டி குட்டியாக இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது வந்து 2 மாதம்னாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதனால தான் இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் மாதிரி தெரியும், ஆனால் ஒரு 10 நிமிஷம் தான் டோட்டல் வேலையே. ஆனால் செய்யும் போது கொஞ்சம் லாங்காக தெரியும். இப்போ இது நல்லா வறுக்கணும். இது நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு வேறு ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நான் அடிகனமான பேனில் வறுத்துட்ருக்கேன். இது நல்லா வறுக்கணும், கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா வறுக்கணும். இந்த அரிசி மாவில் முட்டை, தேங்காய் பால், ஒரு சிட்டிக்கு உப்பு இருக்குது. இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வறுத்துட்ருக்கோம். இது வந்து அப்படியே கலர் மாறணும், நல்லா பொன்னிறமாக கலர் மாறணும். அதுதான் இதோட பதம். இப்போ நீங்கள் வறுத்துக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி கை விடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனா தீஞ்சு போயிடும். பாருங்கள், உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் தெரியும். முன்ன இருந்ததுக்கு இது அப்படியே கொஞ்சம் கலர் மாறிட்டு வருது. இது சவுத் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ்.
இப்போ இருக்கிற நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னும் கலர் மாறும். இது அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டா கூட சாப்பிடுவாங்க. ஒரு பனானா வச்சு இதை பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது அவங்களோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இது நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. அவங்க 2 மாதம்னாலும் இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை போடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் கலர் மாறும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இது சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு ஒரு பிஸ்கெட் ஃபீல் தெரியும். அதான் லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கெட் இருக்குல்ல, அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், சவுத் தமிழ்நாட்டில் எல்லா முஸ்லீம் வீட்லேயும் ரொம்ப ஃபேமஸான ஓட்டு மாவு இப்போ நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப பிடிக்கும் கிட்ஸுக்கு, இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கூட. நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது கூட இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு பனானாவை வச்சு சாப்பிட்றலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பசிக்கவே பசிக்காது, நல்ல ஃபில்லிங்காக தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ரேணுகா குமணன். பாய், ஹாவ் அ கிரேட் டே.